கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தொடர் தோல்வி, குறைஞ்ச சம்பளம், தவிக்கும் இயக்குனர் விக்ரம் விஜய் இவங்க நடிச்ச படங்களை இயக்குனாலும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இல்லாததுனால சொந்த பட நிறுவனம் தயாரிப்பில் சைவம் படத்தை இயக்கி வெளியிட்டாரு இயக்குனர் விஜய். படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சாலும் இந்த படம் ரசிகர்களை பெருசா கவரல. விக்ரம இயக்கி தெய்வ திருமகள், தாண்டவம் ஆகிய படங்களை இயக்குனாலும் விஜய் நடிச்ச தலைவா படத்தை இயக்குனாலும் இந்த படங்கள் எல்லாமே வியாபார ரீதியா வெற்றி பெறாம தோல்வி படங்களா அமைஞ்சு தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துச்சு. அதனாலதான் வேற வழி இல்லாம சைவம் படத்தை அவருடைய அப்பாவே தயாரிச்சாரு. அடுத்து பெருசா எந்த வாய்ப்பும் கிடைக்காத நிலையில சமீபத்துல நடிகை ராதிகாவை சந்திச்சு அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்துக்காக ஒரு கதை சொல்லி இருக்காரு. ராதிகாவுக்கும் கதை பிடிச்சு போக உடனே எந்த பதிலும் சொல்லாம விஜய அனுப்பிட்டாங்களாம். பின்னாடி அவங்கள தொடர்பு கொண்டு படத்தை தயாரிக்க சம்மதம் சொன்னாலும் விஜய்க்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட குறைவான சம்பளமே தர்றதா சொன்னாங்களாம். இதனால அதிர்ச்சியடைஞ்ச விஜய் என்ன செய்யறதுன்னு இன்னும் முடிவெடுக்காமல் இருக்காராம். வேற யாரும் படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு தராத நிலையில குறைந்த சம்பளத்துல இந்த படத்தை இயக்குறதா, இல்லைனா மீண்டும் சொந்த பட நிறுவனத்துல படத்தை இயக்குறதான்னு குழம்பி போயிருக்காராம் விஜய்.